மீனா இருக்கும். இந்த பாருங்க, இந்த பாருங்க, வாவ் சூப்பர். ஃபர்ஸ்ட் மீன் பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் மீனே பாருங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 1200 ரூபா தூண்டில வச்சு இன்னைக்கு வேற லெவல்ல மீன் பிடிக்க போறோம். நிறையவே இருக்குது, புழு வச்சு தான் பிடிக்க போறோம். ஓகே காய்ஸ், பார்க்கலாம் வாங்க. மண்புழு கோக்கறதுல இருந்து அப்படியே பார்க்கலாம் பாருங்க. மண்புழு ஆல்ரெடி தோண்டி எடுத்துட்டு வந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை தோண்டணும், எல்லாமே ஈஸியா கிடைச்சிடாது நமக்கு. ஓகே புழு கோக்கலாம். இந்த புழு கோக்கறதே கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் மீன் பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இங்க பாருங்க, புழு கோக்கறோம், கோத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதியா கட் பண்ணி மீதியம் வச்சுக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு. ஓகே பாருங்க, புழு கோத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலுக்குள்ள போட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்க போறோம். தூக்கி அடிச்சாச்சு. அங்க பாருங்க, மீன் வந்து நல்லாவே நிறையாவே இங்க இருக்குது. வாவ் சூப்பர். ஃபர்ஸ்ட் மீன் பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் மீனே பாருங்க, வேற லெவலில் கிடச்சிருக்கு. சரி, இதை நம்ம ரிமூவ் பண்ணி கித்தானில் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே நமக்கு கடிக்குது நல்லாவே, இங்கேயே போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர் பாருங்க, கடிக்குது. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே கடிக்குது. இங்கே பாருங்க, அந்த தக்க உள்ளே போய் போய் மேலே வருது பாருங்க. அப்படிங்கும்போது மீன் வந்து கடிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஃபுல்லாகவே உள்ளே போயிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்கலாம். வாவ் பரவாயில்ல, சின்ன ஜிலிப்பியாக இருந்தாலும் சிட்டாட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இது அப்படியே இங்கே வச்சுட்டு பரவாயில்ல. 1200 ரூபா தூண்டில் கொஞ்சம் ஒர்த்து தான் நாட்டுக்கு, பரவாயில்ல. போட்டோன்னே ஓரளவுக்கு கடிச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கு. சரி, இதை ரொம்ப கழட்ட முடியாமல் இருந்தது, பரவாயில்ல, கழட்டியாச்சு. மண்புழுவை வேற தின்றுச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம், மண்புழுவை தின்றுச்சு. ஓகே ஓகே கைஸ், இப்போ பாருங்க புழு கோக்கலாம். ஆனால் புழு வந்து ரெண்டு மீன் பிடிச்சாச்சு, மூணு மீன் மொத்தம். ஆனால் பார்த்தீங்கன்னா புழு வந்து அப்படியே தான் இருந்தது, இந்த இந்த மீன் தின்றுச்சு. சின்ன மீனாக இருக்கனால ரொம்ப பசிச்சிருக்க மாட்டுக்கு, நல்லா சாப்பிட்டுருச்சு. ஓகே கைஸ், புழு கொத்தாச்சு, இங்கே போகலாம், இங்கே தான் நல்லா கடிக்குது. ஓகே கைஸ், பாருங்க கடிக்குது, நல்லாவே கடிக்குது, சூப்பர். உள்ள இழுத்துருச்சு பாருங்க, பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பராகவே இருக்கு. நல்லா மீன் கைஸ், இங்க பாருங்க சூப்பர். அது அப்படியே வச்சுட்டு அப்படியே இது பண்ணுவோம். ஓகே, எடுத்து கிட்டான் க்ளோ போட்டுடலாம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் குழுவை கோத்துனால மீன் பரவாயில்ல, போட்டோனே கடிக்குது. எடு, இங்க பாருங்க நல்லா கடிச்சு உள்ள சருன்னு இழுத்துட்டு போகுது. டேய், இதை கவர் பண்றா, இது பாருங்க. டேய், என்னடா கெளிரா மாட்டுது, சச்சா கெளுத்தி மீனா மாட்டுதுங்க கைஸ். நம்ம கெளுத்தியை வந்து ஆசைப்படவே இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. மீன் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருந்தாலும் இதுக்கு தீனி கேட்குது வைக்கி. ம், சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கிறது தான் இயற்கையா. ஓகே கைஸ், கிட்டான்ல போட்டு. ஓகே ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு புழு கோக்கறோம், புழு சாப்பிட்டுருச்சு மீன். இதை வந்து பார்த்து தான் கோக்கணும், கையும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுக்கணும். கையில் பட்டுச்சு அப்படின்னா விறுவிறு விருங்கும் தூண்டில். ஓகே, புழு கோத்தாச்சு, புழு கோத்துட்டு மீதியை வந்து சேஃப்டி படுத்தி வச்சாச்சு. இதை வந்து கரெக்டாக கோத்துருக்கோமா அப்படின்றத ஒரு தாட்டி பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு பிடிக்க போகிறோம். அப்படியே அதையும் கவர் பண்ணு, அவரும் பாருங்கள் பிடிச்சிட்ருக்காரு. ஓகே, நல்லா கடிக்குது, அது நல்லா கடிச்சதுங்க, அதுக்குள்ளே இதாகிடுச்சு. சரி நம்ம பார்க்கலாம், நம்மளதும் நல்லா கடிக்குது, பரவாயில்ல, அந்த தக்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
நம்மளுக்கு நல்லா கடிக்குது, உள்ள நல்லாவே இழுத்துட்டு போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாயில தான் வச்சிருக்கோம், எடுத்தோமா அப்படின்னா மீன் மாட்டிக்கும். இது எங்க மாட்டிருக்கு பாரு கைஸ், இது வயிற்றுல மாட்டிருச்சு கைஸ். எப்படின்னா வாயில எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஏதோ ஒரு பொசிஷன்ல இருந்தோம் அப்படின்னா எங்கேயோ ஒன்று மாட்டிடும். பரவாயில்ல, இருந்தாலும் இது வந்து வயிற்றுல மாட்டிருச்சு, பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழட்டிடலாம். புழுவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. ஓகேங்க, நம்ம வந்து 1200 ரூபா தூண்டியில் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் கட்டு தூண்டியில் பிடிச்சி காட்டுறேன் எப்படி அப்படின்ட்டு மீன் பிடிக்கிறது. ஓகே, இதை வந்து இப்படி ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதை கித்தானில் போட்டுடலாம். ஓகேங்க கைஸ், கித்தானில் போட்டாச்சு. கட்டு தூண்டியில் தான் பாருங்க அங்கே கிடக்கு, அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அப்படி குதிச்சு தான் எடுத்தோம். குதிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கட்டு தூண்டி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க நல்லா மாட்டியிருந்துருக்கு, பரவாயில்ல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டபுள் முள் போட்டிருக்கோம், டபுள் முள்லேயும் மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம புழு கோப்பத்துருவோம். அந்த புழுவை கோக்கிறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, கோத்தாச்சு. பாதி கோத்தாச்சு, முடிஞ்சது முடிஞ்சது கைஸ், அவ்வளோதான். பாருங்க இதுலேயும் கோத்தாச்சு. இப்போ நம்ம இதில் கோக்க போகிறோம், டபுள் முள்ள போட்டு இப்போ டபுள் மீனாக பிடிக்கலாமா பார்ப்போம். கிடைக்குமா? நீங்களாம் வேண்டிக்கோங்க கிடைக்கணும்னு. கோண்டா கோண்டா அவசகோணம் படுத்திட்டான், தண்ணி இழுவ ஓவராக இழுக்குது, அதனால தான் கைஸ். ஓகே, நம்ம கறந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம தூண்டியில் எடுத்துக்கலாம். அடுத்தீங்க பாருங்க, கட்டு தூண்டியில் இப்போ வந்து வீச போகிறோம், வீசிக்கலாம். சிக்கு 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 சிக்குன்னு அங்கே வருங்க, அங்கே அடிச்சு எங்கேயோ போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம மீன் பிடிச்சிக்கலாம். அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பெரிய மீனாக பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கல்லில் மாட்டிக்கிச்சா? சரி, ரைட், பாருங்க லைட்டாக இழுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மீன் வந்து கடிச்சது அப்படின்னா, கையிலேயே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நரம்பு ஆடும். இன்னும் வந்து அந்த ரியாக்ஷன் எதுவுமே நமக்கு வரல. ஆ, ஓகே, வந்துருச்சு. ஓகே, நல்லா கடிக்குதுங்க, நல்ல ஒரு கடி கடிச்சது, பட் இருந்தாலும் மீனை காணா. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கடிக்குது, உங்களுக்கு இந்த நரம்பு தெரியும், விட்டு விட்டு இழுக்குது பாருங்க. அப்படிங்கும் போது நல்லா கடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் எப்படின்னு சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. நல்லா கடிக்க விடுவோம், கடிக்க விட்டு இங்கே பாருங்க இழுத்துட்டு போகுது. இழுக்கட்டும் இழுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாயில தான் வச்சிருக்கோம், மேக்சிமம் வந்து கடிச்சு கடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் கட்டு தூண்டி. அப்படிங்கும் போது அது வந்து தக்க இருக்கனால நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம், ஆனால் பெரிய மீனாக பிடிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, எப்படி மாட்டுதுன்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா மீன் நல்லா கடிக்குது, இந்த நரம்பு பாருங்க அப்படியே இழுக்கிறது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நல்லா கடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எடுக்கும்போது இங்க பாருங்க, இப்படி மீன் கடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு சுண்டு சுண்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்கும், மாட்டி வச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டான மீனா இருக்கும். இந்த பாருங்க, இந்த பாருங்க,